வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மாரியப்பன். வெல்கம் டு ஃபேக்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போனால் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா சைனாக்கு இடையில் போயிட்டுருக்க பிரச்சனை, எல்லா பிரச்சனை கிட்டத்தட்ட 5-6 மாதங்கள் அந்த எல்லா பிரச்சனை வந்து ஓயமாக போயிட்டுருக்கு. பலகட்ட இராணுவ தரப்பு பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டாச்சு. அண்ட் ஒருபடி அதுக்கு மேலே போய் ரெண்டு நாட்டோட டிஃபென்ஸ் மினிஸ்டருமே பேச்சுவார்த்தை நடத்தி பார்த்துட்டாங்க. இப்போ வரைக்கும் எந்த ஒரு சாதகமான முடிவும் வந்து எட்டப்படவே இல்லை. ஸோ பிரச்சனை வந்து இந்தியா சைனா எல்லா பிரச்சனை வந்து அகைன் ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு தான் போயிட்டுருக்கு. இப்போ 2-3 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஓவர் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கே அந்த பிரச்சனை போயிட்டுன்னு சொல்லலாம். அதாவது 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சைனாட்டிருந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது, இந்திய வீரர்கள் எங்கள் நாட்டு வீரர்கள் மேலே துப்பாக்கிச்சூடு நடத்துனாங்கன்னு சொல்லி அப்படி ஒரு பெரிய குற்றச்சாட்டு வைக்கப்படுது. அதாவது கிட்டத்தட்ட அந்த குற்றச்சாட்டு மூலமாக என்ன தெரிய வருதுன்னா, இந்த பிரச்சனை வந்து துப்பாக்கிச்சூடு நடத்துகிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இப்போ வந்து போயிட்டுருக்கு. எல்லை வந்து ரொம்பவே பதற்றமாக இருக்குங்க. ஸோ இப்போ வரைக்கும் நம்ம இந்தியா சைனா எல்லையில் என்னென்ன பிரச்சனை போயிட்டுருக்கு, என்ன நிலைமையில் இருக்குது, அடுத்த கட்ட நடவடிக்கைகள் இந்தியா என்ன எடுத்திருக்காங்க, சைனா இப்படி குற்றச்சாட்டு பண்ணதுக்கு இந்தியா என்ன இந்தியா தரப்புலேருந்து என்ன பதில் அளிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத எல்லாம் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக ஒவ்வொருத்தருமே தெரிஞ்சுக்கணுங்க. ஏன்னா இந்தியா சைனா எல்லை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட -40°C அப்படிங்கிற இடத்துல வந்து இந்திய வீரர்களும் சைனா வீரர்களாக இருக்கட்டும் சரி, இந்திய வீரர்களாக இருக்கட்டும் சரி, நம்ம இந்திய வீரர்கள் நம்ம இந்தியா பற்றி பேசுவோமே, நம்ம இந்திய வீரர்கள் வந்து கிட்டத்தட்ட -40°C அப்படிங்கிற வெப்பநிலையில் உள்ள இடத்துல வந்து இந்தியாவுக்காக போராடிட்டு இருக்காங்க, எல்லையை பாதுகாக்கக்காண்டி போராடிட்டு இருக்காங்க. அப்படி இருக்க அந்த தருணத்தில் அவங்களாண்டிக்கு ஒழுங்காக சாப்பிட கூட முடியாது, ஈவன் ஒழுங்காக டாய்லெட் போகிறது கூட கஷ்டம், அந்த மாதிரி சொல்கிறாங்க. அப்படி இருக்க அந்த சூழ்நிலையில் நாம் அங்கே நடக்கிற பிரச்சனை பற்றி தெரியாமல் இருக்கிறது, அந்த பிரச்சனை பற்றின ஒரு நாலேஜுமே இல்லாமல் இருக்கிறது வந்து ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம். ஆஸ் இந்தியன் சிட்டிசனாக அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படிங்கிற பற்றியே நம்ம கொஞ்சமாக தெரிஞ்சுருக்கணுங்க. ஸோ இந்த வீடியோவில் இப்போ வரைக்கும் அங்கே நிலைமை என்ன, அதுக்கு இந்தியாவின் நடவடிக்கை என்ன, சைனா குற்றச்சாட்டு பண்ணதுக்கப்புறம் இந்தியாவின் நடவடிக்கை என்ன, எல்லாத்தையும் பற்றி விரிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இந்தியா சைனா பிரச்சனை வந்து ஏப்ரல் மாதமே ஸ்டார்ட் ஆகுதுங்க. மே மாதத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியா சைனா ரெண்டு நாட்டோட வீரர்களும் வந்து துப்பாக்கி எதுவுமே இல்லாமல் ஆயுதங்கள் இல்லாமல் இந்த சின்ன சின்ன கடப்பாறை கத்தி அந்த மாதிரி ஆயுதங்களை வச்சு ஓட்டு சண்டை, கல் அந்த கற்கள் இந்த மாதிரி இதை வச்சு சண்டை போட்டப்போ இந்தியா வீரர்கள் வந்து 20 பேர் இறந்து போனாங்க. அந்த விஷயம் வந்து எல்லாருக்குமே தெரியும். அது இந்தியாவில் மிகப்பெரிய பரபரப்பாச்சு. அப்புறம் இந்தியா வந்து சைனாவை ஆர்மி வழியாக அட்டாக் பண்ணாட்டாலும் பொருளாதார ரீதியாக நிறைய அட்டாக் பண்ணாங்க. நிறைய ஆப்ஸை பேன் பண்ணதாக இருக்கட்டும் எல்லாமே பண்ணி பொருளாதார ரீதியாக வந்து சைனாக்கு வந்து இந்தியா வந்து தொடர்ந்து தொந்தரவு கொடுத்துட்டே இருந்தாங்க. அப்படி இருக்க நிலமையில் நிறைய பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டுச்சு. ஈவன் 1 வீக் பிஃபோர் பார்த்தீங்கன்னா இந்தியன் டிஃபென்ஸ் மினிஸ்டரும் சைனா டிஃபென்ஸ் மினிஸ்டரும் ரஷ்யாவில் நடந்த மாஸ்கோவில் வந்து ஒரு கான்ஃபரன்ஸும் ரெண்டு பேருமே இது பண்ணாங்க, நேருக்கு நேர் மீட்டிங் போட்டு பேசினாங்க. அப்போ வந்து இந்தியா டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து வன்மையாக கண்டிச்சுட்டு வந்தார் சைனாவை, நீங்கள் பண்ணுறது எல்லாம் தப்பு, நீங்கள் தான் எல்லா பிரச்சனையும் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, நீங்கள் தான் எல்லையை மீறி வாரீங்க. ஸோ அவர் அந்த இடத்துல ஒன்று சொல்லியிருந்தார் என்னென்னா, ஒரு நாட்டோட எல்லை இன்னொரு நாடு ஆக்கிரமிக்கன்னு நினச்சா அதுக்கு பின்னாடி அந்த நாட்டுக்கு அழிவில் தான் முடியும் அப்படிங்கிற மாதிரி சைனாவை ஆன் பண்ணிட்டு வந்தார். சைனாவும் திருப்பி என்ன சொன்னாங்கன்னா, இந்தியா நீங்கள் தான் காரணம், எல்லா பிரச்சனையுமே நீங்கள் தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, நீங்கள் தான் எங்களுக்குள்ள எல்லைக்குள்ளே வரீங்கன்னு சொல்லி அவங்க நம்ம சொன்னதை அப்படியே திருப்பி நமக்கு மேலே சொல்லி குற்றச்சாட்டு வச்சுட்டு போனாங்க. அந்த மீட்டிங் வந்து ஒரு நல்ல முடிவே கிடையாது. ரெண்டு டிஃபென்ஸ் மினிஸ்டரும் வந்து ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி குற்றச்சாட்டு, ரெண்டு நாடுகளும் மாற்றி மாற்றி குற்றச்சாட்டு வைக்கப்பட்டு அப்படியே போயிடுச்சு அந்த மீட்டிங். அதில் வந்து எந்த முடிவுமே எட்டப்படலை. அப்படி இருக்க நிலைமையில் இப்போ மண்டே பார்த்தீங்கன்னா, மண்டே நைட்டு வந்து இந்தியன் ட்ரூப்ஸ் வந்து சைனாட்டிருந்து சைனாவோட பத்திரிகை குளோபல் டைம்ஸ் வந்து ஒரு நியூஸை வெளியிடுறாங்க. இது சைனாவுள்ள சைனா டிஃபென்ஸ் சைனா மினிஸ்ட்ரி வந்து சைனாவுக்குள்ள சொன்ன நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ட்ரூப்ஸ் வந்து எல்லையை மீறி வந்து சைனாவோட எல்லையில் சைனா எல்லையை பாதுகாக்கிறதுக்காண்டி அங்கே ரோந்து வாகனத்தில் சென்று கொண்டிருந்த சீன வீரர்களை வந்து துப்பாக்கிச்சூடு நடத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அவங்க ஒன்று சொன்னாங்க பார்த்துக்கோங்க, இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுச்சு, ஆனால் அந்த சைடு யாருமே உயிரிழக்கலை, இந்த சைடு யாரும் உயிரிழக்கலை. இந்த மாதிரி அவங்க வந்து எல்லையை மீறி வந்து துப்பாக்கிச்சூடு நடத்திட்டு போயிட்டாங்க. இது வந்து ரொம்ப கண்டிக்கத்தக்கது. இந்தியா தொடர்ந்து இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தால் சைனா திருப்பி அடிக்க வேண்டிய நிலைமை வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இது வந்து வாரா கூட முடியலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த குளோபல் டைம்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. குளோபல் டைம்ஸ் மேலும் ஒரு இதை சொல்லியிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து 1962 நடந்த வாருக்கு நாங்கள் வந்து பதிலடி கொடுக்க போகிறோம் அப்படின்னு நினச்சி இந்த மாதிரி முட்டாள்தனமான காரியங்களை பண்ணக்கூடாது. ஏன்னா அப்படி நீங்கள் வாருக்கு வந்தால் கூட எங்களை எதிர்க்கிற அளவுக்கு கேப்பபிலிட்டி உங்கள் ஆர்மிட்ட கண்டிப்பாக கிடையவே கிடையாது, அதை மனசில் வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சைனா குளோபல் டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப தாறுமாறாக இந்தியன் ஆர்மியை தாக்கி நியூஸ் வெளியிடுறாங்க. எல்லா நியூஸுமே அவங்களோட ரீசன்ட் நியூஸ் எல்லாத்தையும் படித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கீழ்த்தனமாக இந்தியன் ஆர்மியை வந்து டார்கெட் பண்ணி பேசுவாங்க. எல்லாமே காரணம் நம்ம தான், எல்லாத்துக்குமே இந்த பிரச்சனை வர்றதுக்கு காரணம் இந்தியன் ஆர்மி தான்.
இந்த நிலைமைக்கு இந்த பார்டர் டென்ஷனாக இருக்கணும், அது காரணம் இந்தியன் ஆர்மி. எல்லாமே எல்லா பிரச்சனைக்குமே இந்தியன் ஆர்மி தான் காரணம், இந்தியா தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி குளோபல் டைம்ஸ் குற்றச்சாட்டை வச்சோன்னா வேர்ல்டு மீடியா எல்லாமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஓகே இந்தியா தான் வந்து சைனாட்டை அந்த மாதிரி வம்புக்கு போகிறாங்க, அந்த மாதிரி வேர்ல்டு மீடியாஸ் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சைனா வந்து வேர்ல்டு மீடியாஸ்க்கும் வேர்ல்டுக்கும் முன்னாடி வந்து தன்னை ஒரு நல்லவங்க மாதிரி காட்டிக்கிட்டோம், இந்தியாவை வந்து தொடர்ந்து குற்றச்சாட்டு, இந்தியாவுக்கு மேலே தொடர்ந்து குற்றச்சாட்டு. ஆனால் அவங்க பண்ணுற குற்றச்சாட்டு எதுவுமே உண்மையான குற்றச்சாட்டு கிடையாது, எல்லாமே பொய்யான குற்றச்சாட்டுகள். தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இதில் ஒரு விஷயம் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ குற்றச்சாட்டு பண்ண சைனா மீடியாவும் சைனாவும் சரி, ஒரு புகைப்படத்தை கூட இந்தியா அவங்க மேலே ஷூட் பண்ணதுக்கான ஒரு புகைப்படத்தை கூட ரிலீஸ் பண்ணலங்க. அதை வந்து நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம். இதே சமயத்தில் இதுக்கு இந்தியா என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருந்த நிலைமையில் இந்தியன் தரப்பில் இந்தியன் மினிஸ்ட்ரி தரப்புலேருந்து ஒரு அறிக்கை வருது, நாங்கள் வந்து எல்ஐசியை தாண்டி போய் அவங்கள ஷூட் பண்ணல, அவங்க தான் எல்ஐசியை தாண்டி எங்களை அட்டாக் பண்ண வந்தாங்க, நாங்கள் தற்காப்புக்காக தான் திரும்ப ஷூட் பண்ணோம், நம்ம எல்லையே பாதுகாக்கணுங்கிறக்காக தான் ஷூட் பண்ணோம் திருப்பி அப்படிங்கிற மாதிரி இந்தியன் ஆர்மி சைட்லேருந்து ஒரு நியூஸ் வருது. இது ஆனால் இந்த சைனா மீடியா வந்து இந்தியாவை தாக்கு, இந்தியா உள்ளவங்க அத்துமீறி உள்ளவங்க தாக்குனாங்க அப்படின்னு சொன்னது மட்டும், எல்லா மீடியாவிலையும் போட்டிருந்தாங்க இந்தியா அத்துமீறி சைனாவை அடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா மீடியாவிலையும் போட்டிருந்தாங்க. தவிர இந்தியன் மிலிட்ரி வந்து சொன்ன அந்த விஷயத்தை, நாங்கள் வந்து இந்த மாதிரி அத்துமீறி தாக்கலாம், அவங்களாம் எங்களை அத்துமீறி தாக்க வந்தாங்க, நாங்கள் திருப்பி அடித்தோம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன விஷயத்தை எந்த இந்தியன் மீடியாவுமே பேச மாட்டேங்கிறாங்க. அது ஏன்னு தெரில, இந்தியன் மீடியா கூட சைனாவுக்கு சப்போர்ட் பண்ணுறது இந்த விஷயத்தில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இந்தியன் வீரர்களோட நிலைமை வந்து இந்தியன் மீடியா புரிஞ்சு என்றைக்கு பேச போகிறாங்கன்னு தெரில. ஸோ இப்படி இருக்க நிலமையில் வந்து நம்ம இந்தியன் ஆர்மி வந்து ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க, அவங்க எங்களை அட்டாக் பண்ணுவாங்க. அவங்க இந்தியன் ஆர்மி சொல்கிறது என்னென்னா, அவங்க தான் பார்டரை தாண்டி எங்களை அட்டாக் பண்ணவே உள்ளே வந்தாங்க, நாங்கள் திருப்பி தற்காப்புக்காக தான் ஃபயர் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் இதில் வந்து நீங்கள் தெரிஞ்ச விஷயம் என்னென்னா, கிட்டத்தட்ட 25 வருஷங்களுக்கு அப்புறம் இப்போ ஒரு ஃபயர், இந்தியா சைனா பார்டரில் வந்து ஒரு ஃபயரிங் பண்ணுற அளவுக்கு நிலைமை பதற்றமாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நம்ம எப்பவுமே பார்த்தீங்கன்னா துப்பாக்கி சூடுனா நம்ம மேக்ஸிமம் அந்த பாகிஸ்தான் கூட இருக்க எல்லையில் தான் நடத்திட்டு இருப்போம். அப்பப்போ பாகிஸ்தானை அட்டாக் பண்ணோம், பாகிஸ்தானும் திருப்பி துப்பாக்கி சூடு நடத்தோம், நம்ம திருப்பி துப்பாக்கி நடத்தோம். இந்த பாகிஸ்தானுக்கும் நமக்கு இடையில இருக்கிற துப்பாக்கி சூடு வந்து பெரிய விஷயம் இல்லை. அது வந்து நம்ம திருப்பி துப்பாக்கி சூடு நடத்தினாலும் பாகிஸ்தானாட்டி பெருசாக நம்ம ஆர்மியை எதிர்த்து ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் சைனா கூட துப்பாக்கி சூடு நடத்துகிறதுங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு இதை ஏற்படுத்திருச்சுன்னு சொல்லலாம், ஒரு பெரிய பயங்கரத்தை ஏற்படுத்தினுன்னு சொல்லலாம். எல்லையில் இப்போ என்ன நிலைமை போயிட்டுருக்குங்கிறத வெளியே கொண்டு வர அளவுக்கு இந்த துப்பாக்கி சூடு வந்துருச்சு. ஏன்னா சைனாவை எதிர்த்து நம்ம துப்பாக்கி சூடு நடத்தும் போது இது வந்து வேற லெவலுக்கு ஒரு பிரச்சனையாக கூட திரும்ப மாறலாம், ஈவன் வாரா கூட மாறலாம். வாரா மாறுச்சுன்னா அது வந்து ரெண்டு நாட்டுக்குமே மிகப்பெரிய வலிவாக தான் இருக்குங்க, அதில் எந்தவித மாற்று கருத்துமே இல்லை. ஏன்னா ரெண்டு நாடுமே நியூக்ளியர் வெப்பன்ஸ் வச்சுருக்க நாடு. ஸோ கடந்த 25 வருஷங்களுக்கு அப்புறமா இப்போ தான் இந்தியா சைட்லேருந்து ஒரு இந்தியாவும் சரி சைனாவும் சரி ஃபயரிங் பண்ணி, அதாவது துப்பாக்கி சூடு நடத்தி எல்லையில் சண்டை போட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஆர்மி பார்த்தீங்கன்னா வெறும் வாய் வார்த்தையாக, சைனா மாதிரி வெறும் வாய் வார்த்தையாக சொல்லாமல் ஒரு ஃபோட்டோவோடு சேர்த்து ஒரு ப்ரூஃபாகவே வெளியிட்டாங்க. அதாவது சைனீஸ் ஆர்மி பார்த்தீங்கன்னா கையில் கடப்பாறைகள், கற்கள், மறுபடியும் இந்த கத்தி, இந்த மாதிரி மலை பிரதேசங்களில் யூஸ் பண்ணக்கூடிய இந்த சின்ன சின்ன ஆயுதங்கள் அதெல்லாம் எடுத்துகிட்டு இந்தியன் ஆர்மியை அட்டாக் பண்ணுறதுக்காக அந்த எல்ஐசி எல்லாக்க ஃபேக்சுவல் கண்ட்ரோலை தாண்டி வரும்போது அவங்ககிட்டருந்து நாங்கள் தற்காப்புக்காக தான் நாங்கள் திரும்பி துப்பாக்கி சூடு நடத்தினோம். அதை மட்டும் இல்லாமல் அவங்க வந்த அந்த 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 வெப்பன்ஸோட வந்த ஃபோட்டோ ஃபுட்டேஜையும் வந்து இந்தியன் ஆர்மி வந்து ரிலீஸ் பண்ணி இந்தியன் ஆர்மி சொல்கிறது அவங்க வந்து கரெக்டுங்கிற அளவுக்கு இந்தியன் ஆர்மி வந்து ப்ரூஃப் பண்ணிட்டாங்க. சைனாவுக்கு இந்த இது மூலமாக வேர்ல்டு பொலிட்டிக்ஸ் இடையில வந்து ஒரு பெரிய பின்னடைவு ஏற்பட்டுச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா சைனா வந்து தொடர்ந்து குற்றச்சாட்டு மட்டுமே வச்சாங்க தவிர அவங்க சைட்லேருந்து ஆதாரம்னு ஒன்றுமே கிடையாது. ஆனால் இந்தியன் ஆர்மி சடனாக அந்த குற்றச்சாட்டை எதிர்த்து ஒரு இதை வச்சு ஒரு ப்ரூஃபையுமே இந்தியன் ஆர்மி வெளியிட்டது வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயமாக இந்தியன் சைடில் பார்க்கப்படுது. உலக நாடுகள் கிடையிலும் சரி, ஓகே இந்தியா வந்து கரெக்டாக தான் சொல்கிறாங்க, சைனா தான் வந்து பிரச்சனை கிளப்பிட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மாற்று கருத்தையும் வர வச்சுட்டு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இப்படி போயிட்டுருக்க நிலமையில் இப்போ சைனா பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் இந்த துப்பாக்கி சூடு அப்புறம் பார்த்தீங்கன்னா சைனா வந்து எல்லையில் வந்து கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட வீரர்கள் வந்து குவிச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. 10,000க்கும் மேற்பட்ட வீரர்கள் குவிச்சிருக்காங்க. அடுத்தது 3 மிகப்பெரிய ஏவுகணைகளை அந்த இடத்துல வச்சுருக்காங்க. சைனா வந்து பார்டர் கொட்டி வச்சுருக்காங்க. எந்த நேர பிரச்சனை வந்தாலும் எதிர்கொள்கிற அளவுக்கு பேட்டில் லயன்ஸ் அப்படிங்கிற 3 வானொலி தகவல் ஏவுகணைகளை வந்து இப்போ இந்த ஃபயரிங் பிரச்சனை நடந்ததுக்கப்புறம் கொண்டு நிலைநிறுத்தி வச்சுருக்காங்க எல்லா பக்கத்தில். இந்த 3 அதிகமாக தாக்கக்கூடியது போர் டைமில் அப்படிங்கிறதுக்கு ஒரு அதிகமாக தாக்கக்கூடிய ஏவுகணைகள் இந்த 3 கொண்டு நுப்பாட்டி வச்சது வந்து மேலும் இந்த எல்லையில் வந்து பதற்றத்தை ஏற்படுத்துது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியா சைனா எல்லை வந்து ஹை டென்ஷன், அதாவது கடந்த 25 வருஷங்களுக்கு இடையில இல்லாத அளவுக்கு ஒரு ஹை டென்ஷனில் இருக்குன்னு சொல்கிறதுலாம் எப்போ வேணால் என்ன வேணால் நடக்கலாம் அப்படிங்கிற அளவில் தான் இந்தியா சைனா எல்லையில் நடந்துகிட்ருக்கு. இப்போ வரைக்கும் கிடைச்ச அப்டேட் என்னென்னா இவ்வளோதாங்க. இதுக்கு மேலே என்ன நடக்குங்கிறது நம்ம சேனலில் தொடர்ந்து அப்டேட் பண்ணப்படும். ஒவ்வொரு இந்தியனும்
சராசரி இதை பற்றி என்ன நடக்குதுங்கிற பற்றி அட்லீஸ்ட் தெரிஞ்சாத வச்சுருக்கணும். நம்மளாண்டி அங்கே போய் சண்டைப்பட முடியாது, ஓகே அது கரெக்டு தான், இருந்தாலும் நம்ம வந்து அட்லீஸ்ட் தெரிஞ்சாத வச்சுருக்கணும். அங்கே இருக்க நிலைமை என்ன, நம்ம வீரர்கள் எந்த அளவுக்கு போராடிட்டு இருக்காங்க அப்படிங்கிற பற்றி அட்லீஸ்ட் தெரிஞ்சாத வச்சுருக்கணும் அப்படிங்கிற மோட்டிவோடு தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் போடுற லைக் நமக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கான ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த மாதிரி முக்கியமான நியூஸஸ் வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னாலும் சரி, இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும்னாலும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆலில் போட்டுருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் உங்களுக்கு உடனுக்குடியாக வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.